ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வேதாஸ் வீலாக் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறத்து மனோபலம் பற்றி மனோபலம் என்றான்னு மன வலிமை மனதிடம் அதை பற்றி பேசுகிறேன் மோரால் நம்மளோட வில் பவர் அதை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து நான் ஒரு ரெண்டு கதை சொல்கிறேன் உங்களுக்கு முதல் கதை பார்த்திங்கன்னா ஒரு ஊரில் பெரிய பாக்ஸர் இருந்தார் அவர் ஹெவி சாம்பியன் அன்பீட்டபுளாக இருந்தார் அவரை யாராலையும் தோக்கடிக்க முடியல ஸோ அவரோட அப்போனன்ட் கிளப்பில் இருந்த மெம்பர்ஸ்லாம் என்ன பண்ணாங்க இவர் எப்படி நம்ம தோக்கடிக்கிறது அவர் ஃபிசிக்கலி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார் இவர் எப்படி நம்ம வந்து தோக்கடிக்கிறதுன்னு சொல்லி அவங்க திங்க் பண்ணிட்டே இருந்தாங்க ஸோ அந்த அப்போ அந்த ஒப்பனன்ட் கிளப்பில் இருக்க கமிட்டியில் வந்து ஒரு சேக்காட்டிஸ்ட் இருந்தார் அவர் சொன்னார் இவரை வந்து நம்ம ஃபிசிக்கலாக அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார் அவரை வந்து நம்ம பீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இவரை வந்து வேறு மாதிரி டெக்னிக் வச்சுன்னா நம்ம வந்து பீட் பண்ணணும் ஸோ அவரை வந்து மென்டலி டிஸ்டர்ப் பண்ணணும்னு சொல்லிவிட்டு ஒரு பிளான் பண்ணுறாங்க அது என்ன பிளான்னா அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு பொக்கே அனுப்புகிறாரு ஒரு டோர்னமெண்ட் வருது அந்த டோர்னமெண்ட்டுக்கு வந்து ஒரு டென் டேஸ் கேப் இருக்குது ஸோ அந்த டென் டேஸ் கேப்பில் வந்து ஃபஸ்ட்டு அவர் வீட்டுக்கு வந்து ஒரு பொக்கே ஒன்று அனுப்புகிறாங்க அதில் கெட்வெல் சூன் போட்டு அனுப்புகிறாங்க ஸோ இவர் எடுத்து பார்க்குறாரு என்னடா நான் நல்லது இருக்கேன் எனக்கு எதுக்கு இந்த மாதிரி அனுப்பிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு டவுட்டு ஸோ அதுக்கப்புறம் என்ன வருது ஒரு ஒரு கால் ஒரு அனானிமஸ் கால் ஒன்று வருது அதில் எடுக்கிறாரு இந்த மாதிரி எடுத்தால் வந்து நீங்கள் இன்னும் ஒரு டென் டேஸில் வந்து நீங்கள் வந்து செத்துருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்கிறாங்க இவருக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது பட் கொஞ்சம் டிஸ்டர்பாக வேறு இருக்குது வச்சிடுறாரு திருப்பியும் வந்து என்ன பண்ணுறாரு அவர் வந்து ஒரு பார்க்கில் வந்து ஜாக் பண்ணிகிட்ருக்கார் ஜாக் பண்ணிட்டுருக்கும்போது ஒருத்தர் வரார் பார்த்துட்டு என்ன இப்படி இழைச்சி போயிட்டீங்க நீங்கள் என்ன ஆச்சு உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு கேட்குறாரு இவருக்கு ஒன்றுமே புரியல நான் நல்லா தான் இருக்கேன் எதுக்கு என்னை பற்றி இப்படி எல்லோரும் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இன்னொரு ஃப்ரெண்டு ஒருத்தர் வரார் வந்துட்டு அவர் வந்து ஷேக் பண்ணார் ஹேண்ட் ஷேக் பண்ணால் என்ன உங்களது க்ரிப்பு ரொம்ப வீக்காக இருக்குது சாஃப்டாக இருக்குது உங்கள் ஹேண்ட் வந்து எப்பயுமே ரொம்ப ஹார்டாக இருக்குது என்னாச்சு உங்களுக்கு ஏன் இப்படி வேர்த்து கொட்டுது சாஃப்டாக இருக்குது உங்கள் க்ரிப் எல்லாமே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஸோ அதே மாதிரி வந்து திருப்பியும் வந்து ட்ரெயின் ட்ரைனிங் போகிறார் ட்ரைனிங் போகும்போது பார்த்தீங்கன்னா அப்பயும் வந்து அந்த ட்ரைனர் சொல்கிறார் என்ன உங்களோட பஞ்சர்லாம் வந்து ரொம்ப சாஃப்ட்டாக இருக்குது நீங்கள் உங்கள் உங்கள் பஞ்சர்ஸ்லாம் ரொம்ப ஹார்டாக இருக்கும் ஒவ்வொரு அடியும் இடி மாதிரி இருக்கும் பட் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கு என்னாச்சு உங்களுக்கு ஏன் இவ்வளோ வீக்காக இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாரு ஸோ அதை கேட்டு கேட்டு அவர் மனநிலையில் வந்து அவர் என்னமோ தான் வீக்காக இருக்க மாதிரியே நினச்சிட்ருக்காரு ஆனால் அவருக்கு ஒன்றுமே இல்லை ஸோ அந்த போட்டி நடக்குது நடந்தோடனே அவர் வந்து ஃபஸ்ட் ரவுண்டிலே தோற்று போயிட்டார் எதனாலனா அவர் என்ன தான் ஃபிசிக்கலாக மென் ஃபிசிக்கலாக வந்து அவர் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தாலும் மென்டலி வந்து அவர் டிஸ்டர்ப் ஆகிட்டார் ஸோ அவர் அந்த மன வலிமைன்றது போயிடுது ஸோ அதனால் வந்து அவர் ரொம்ப வீக்காகிட்டார் அவர் வீக்காக ஃபீல் பண்ணி அதனாலே வந்து அவர் தோத்துட்டார் இப்போ நம்ம ரெண்டாவது கதை பார்க்கலாம் ரெண்டாவது கதை பார்த்திங்கன்னா ஒரு ஊரில் பெரிய ராஜா ஒருத்தர் இருக்கார் அவருக்கு திடீர்னு ஒரு யோசனை வருது ஸோ நம்மளை சுற்றி நிறைய எதிரி நாடகங்கள் இருக்குது திடீர்னு ஏதாவது படம் எடுத்து வந்துட்டாங்கன்னா போர்னு வந்துருச்சுன்னா நம்ம எப்படி மக்கள்லாம் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க நம்ம படை தளபதிகள்லாம் எப்படி இருப்பாங்க தயாராக இருக்கிறாங்களா என்னான்ட்டு அவருக்கு வந்து பார்க்கணுன்னு சொல்லிட்டு ஒரு டவுட்டு ஸோ அதுக்கு என்ன பண்ணாரு ஒரு போட்டி மாதிரி வைக்கிறாரு ஸோ நாட்டு மக்கள் எல்லாத்துக்கும் தெரிவிக்கிறாரு எல்லோரும் கலந்துக்கணும் நம்ம படை தளபதிகள் எல்லாருமே வந்து கலந்துக்கணுன்னு சொல்கிறாரு அது என்ன போட்டினா ஒரு பெரிய ஒரு ரூம் இருக்கும் அந்த ரூமுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஒரு பாறாங்கல் மாதிரி வச்சுருக்காரு அது வந்து ஒரு டென் ஃபீட் ஹைட்டுக்கு இருக்கும் அது வந்துட்டு ஸோ வந்து எல்லாருக்கும் இந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரி போட்டி நடக்குது இதுதான் போட்டின்னு சொல்லிட்டு இதை கேட்டோனே பாதி பேர் வந்து பயந்துடுறாங்க நம்மளால் முடியாது அவ்வளோ பெரிய பாருங்கள்ல அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பாதி பேர் வந்து போட்டிக்கு வரவே இல்லை சில பேர் வராங்க போட்டிக்கு வந்துட்டு பார்க்குறாங்க ஆஹா இது என்னால் முடியாது இது பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருக்குது பிரம்மாண்டமாக இருக்குது இதை எப்படி நம்ம பண்ண முடியும் சொல்லிட்டு சில பேர் வந்து பார்த்துட்டு அப்படியே பின்வாங்கிட்றாங்க ஒரே ஒருத்தர் மட்டும் சரி அது பெருசாக தான் இருக்குது முடியுமா முடியலையான்னு நமக்கு தெரியாது ஆனால் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு பே ட்ரை பண்ணி பார்க்குறாரு பேட்டு அப்படியே சும்மா அப்படி தள்ளுறாரு தள்ளனோன்னு அது அப்படியே விலகிட்டு போகுது அப்போ தான் தெரியுது அது நிஜமான பாறாங்கல் இல்லை அது ஒரு அட்டையினால் செஞ்ச ஒரு கல் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுன்னா நம்ம என்ன பிரச்சனை இந்த பாறங்கள்ன்றது வந்து நம்ம இங்கே பிரச்சனை நம்மளோட பிரச்சனைகள் தான் அந்த பாறங்கள் என்ன பிரச்சனை தான் இருந்தாலுமே வந்து அதை கண்டு நம்ம பயந்து போகாமல் அதை எதிர்த்து ஃபேஸ் பண்ணால் நமக்கு வந்து வெற்றி கிடைக்கும் அதுக்கு நம்ம மன வலிமை வேணும் அந்த மனதிடம் வேணும் ஸோ இந்த கதை இந்த ரெண்டு கதையை நமக்கு என்ன உணர்த்ததுன்னா நம்ம என்ன தான் ஃபிசிக்கலாக ஸ்ட்ராங்காக இருந்தாலும் மென்டலி நம்ம வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் நம்ம மன வலிமையோடு இருக்கணும் பயந்தவனுக்கு பனித்துளியும் போன்றது துணிந்தவனுக்கு பெரிய மலை கூட பனித்துளி போன்றது இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி